கத்திக்கு வழியில்லாமல் வந்தீர்களே விடுதலை புலிகளே, உங்கள் பிரச்சனையை நான் மத்திய சர்க்காருக்கு எத்தனை முறை எந்தெந்த வகையில் எடுத்து வைத்தேன் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஏன் இஸ்லாமானவர் ரத்தத்தில் நீ குளிச்சுட்ட, அதனால இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லி வலியுறுத்தியது நான் தான் வந்து பேசுறேன். நான் போய் பாக்குறேன் முஸ்லீம்களே, இந்த ஐபிகேஎஃப் கொண்டு இருக்கான், அவனும் கொண்டு இருக்கான் விடுதலை புலிகளும். நான் ரெண்டு பேரும் தொட்டு வான் பண்ணிட்டு வந்துட்டேன். பாரு, வி ஆர் நியூட்ரல். நாங்க தமிழ் சமூக சகோதரர்களுக்கும் உயிர் கொடுக்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கு முதல் முதலில் குரல் கொடுத்தவன் பழனி பாபா. எனக்கு பின்னால் தான் தீகாவும் திமுகவும் களத்தில் குதித்தன என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். சிங்கப்பூர்லயே நான் சொன்னதுனால எனக்கு அவனும் தடை போட்டான். அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா நீங்க இனச்சகோதரனையே கொண்டுட்டியே காட்டாங்குடியில, அதை பார்த்த உடனே சொன்னேன், டேய் பேமாக்கத்துக்கு கூட வழி இல்லாம வந்த உங்களுக்கு 40 ஏக்கராவை கொடுத்து இந்த ஸ்ரீ சபாரத்னத்தை நான் 1 வருஷத்துக்கு மேல ஒழிச்சு வச்சேங்கிறதுக்காக இந்த மோகன்தாஸ் என்ன கண்ணிலும் தண்ணியை தண்ணியை தாட்டினான். நன்றியெல்லாம் மறந்து எங்க சகோதரனையே நெஞ்சில குத்திட்டீங்க. சரி, காத்திருங்க, உங்களுக்கு அதுதான் பழக்கம். இந்த நாள் அப்படி இருக்க முடியாது.